ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளத்துடன். நான் பூங்குழலி. இன்னைக்கு வேறு ஒரு டாபிக் பற்றி பேச போகிறேன். ஸோ இதுவுமே ஒரு ஹீலிங் கோர்ஸ் தான். மேக்னெட்டோ தெரப்பி. இது என்னென்னா, மேக்னெட்டை வச்சு நம்ம ஹீலிங் பண்ணிக்கிறது. ஃபிசிக்கல் ஹெல்த் ஹீலிங், மெயின்லி ஃபார் ஃபிசிக்கல் ஹெல்த் ஹீலிங். நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடிக்கு உள்ள டாப் டு பாட்டம், தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள எல்லா விதமான ஃபிசிக்கல் இஷ்யூஸ்க்கும் நம்ம இந்த மேக்னெட்டை வச்சு ஹீல் பண்ணிக்க முடியும். மேக்னெட்டில் வந்து இந்த மாதிரி ரெண்டு துருவங்கள் இருக்குது, தென் துருவம் வட துருவம் அப்படின்ட்டு இருக்குது. இந்த ரெண்டு போல்ஸ் வச்சு தான் நம்ம ஹீலிங் இதில் பண்ணுவோம். ஃபிசிக்கல், அதாவது இப்போது ஃப்ராக்சர், போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, எலும்பு முறிவு வந்துச்சுன்னா கூட, எங்கேயாவது இடிச்சு சம் ஆக்சிடெண்ட்டு எலும்பு முறிஞ்சிச்சுன்னா, அந்த எலும்பு வளரணும், ஒன்று சேரணும், இந்த எலும்பு கூடணும் இல்லையா. ஸோ இதுக்குமே இந்த மேக்னெட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து மேக்னெட்ஸில் வந்து ரெண்டு விதமான இருக்குது. ஸ்மால் மேக்னெட், அது ஈஎன்டி மேக்னெட்னு சொல்லுவாங்க, அதாவது காது மூக்கு தொண்டை இதுக்குன்னே உரியது. இன்னொன்று சூப்பர் பவர் மேக்னெட், ஸோ அது வந்து பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து பெரிய பெரிய இஷ்யூஸுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி ஷோல்டர்ஸ், பேக் பெயின், இந்த எலும்பு முறிவு, அந்த எலும்பு முறிவுக்கு அதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த முறிவு ஜாயின் ஆகிடும், அந்த எலும்பு வளர்ந்து ஜாயின் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். மேக்னெட்டை வச்சு இன்னும் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு அற்புதமான விஷயம் பண்ணலாம். அது என்னென்னா, வாட்டர் டெக்னிக். வாட்டரை எனர்ஜைஸ் பண்ணிக்கலாம். நம்ம குளிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், எதுக்காக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்னெட்டில் வாட்டர் வச்சு அதை எனர்ஜைஸ் பண்ணி அதை வந்து பல அற்புதங்கள் நிகழ்த்திட்டு இருக்குது. அதுவுமே தலையிலேருந்து அது வந்து இன்டேக்காக நம்ம எடுக்கிறது, அவுட்டராகவும் எடுக்கலாம், இன்டேக்காகவும் எடுக்கலாம். ஒரு ஹெல்த் டானிக் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் தம் வந்து சில சத்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் டானிக் அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த வாட்டர், எனர்ஜைஸ் வாட்டரை நீங்கள் ஹெல்த் டானிக்னு ரெகுலராக எடுக்கலாம். அதுக்கு சம் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அதில் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இம்யூனிட்டி செல்ஸ், அப்புறம் ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் கம்ப்ளீட்டாக சரியாகும். எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை நம்ம அவுட்டர் பாடிக்கு யூஸ் பண்ணும்போது, குளிக்கும் போதோ இல்லை தனியாக அந்த தனியாக எடுத்து அந்த பர்டிகுலர் ஏரியா, அஃபெக்டட் ஏரியாவில் வாஷ் பண்ணும்போதோ நம்மளுக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும். இன்னொரு அற்புதமான விஷயம் நம்ம மேக்னடைஸ்ட் வாட்டரில், இது வந்து ஒரு பியூட்டி தெரப்பி. இப்போது பியூட்டி பார்லர் போகிறோம் இல்லையா, ஃபேஷியல், ப்ளீச்சிங் நிறையா இருக்குது, அந்த மாதிரி ஸ்கின் டானுக்கு அந்த மாதிரிக்கெல்லாம் போகிறோம் இல்லையா. ஸோ இந்த தண்ணியை ரெகுலராக நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே வந்தோம்னா பியூட்டி பார்லர் போகிற செலவு மிச்சமாகும். பல ஆயிரங்கள் நம்ம செலவு பண்ணிட்டு போயிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த செலவு மிச்சமாகும், எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது. அதை டெய்லியும் நீங்கள் எப்போல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணீங்களோ அப்போல்லாம் இந்த மேக்னடைஸ்ட் வாட்டரை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட், அந்த க்ளோ கிடைக்கும். அதோடு இல்லாமல் அந்த ஏஜிங் லைன்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது அவ்வளோ சீக்கிரம் வராது, அதுவுமே போஸ்ட்போன் ஆகும். ஸோ முகம் எப்போவுமே பல பலன்னு இருக்கும். நீங்கள் மேக்கப்பு போடணுன்னே அவசியம் இருக்காது, உங்கள் ரியல் ஒரு ரியல் பியூட்டி, அந்த நேச்சுரல் பியூட்டியே உங்களுக்கு நல்ல அழகாக காட்டும். அது அப்படியே அற்புதமாக இருக்கும். உங்கள் ஃபேஸில் அந்த பிம்பிள்ஸோ, அந்த பிளாக் ஸ்பாட்ஸ், ஒயிட் ஸ்பாட்ஸ், இந்த மாதிரி நிறைய டார்க் சர்க்கிள் இதெல்லாம் எதுவுமே வராது. இதெல்லாம் இருக்கிறவங்க செஞ்சுட்டே இருக்கும்போது கம்ப்ளீட்டாக சரியாயிடும். எப்போவுமே முகம் பொலிவுடன் இருக்கும். ஃபுல் பாடிக்கும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் முழுசாகவே தண்ணியை அந்த மாதிரி எனர்ஜைஸ் பண்ணியும் எடுத்து குளிக்கலாம், உடம்பு ஃபுல்லாகவும். ஸோ அந்த கழுத்தில் உள்ள அந்த டார்க் பேட்சஸ் இதெல்லாமுமே கிளியர் ஆகும். ஸோ நிறைய விஷயங்களுக்கு நம்ம பியூட்டி பார்லர் போகிறோம் இல்லையா. ஸோ அதில் இந்த மாதிரி ஃபேஷியல், அதோடு இல்லாமல் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஒரு ஆன்டி ஹேர் ஃபால் ஏஜெண்ட்டாகவும் இதை யூஸ் பண்ண, இந்த மேக்னடைஸ்ட் வாட்டர் வந்து யூஸ் ஆகும் ரெகுலராக. அதில் அதாவது நம்ம தலை குளிக்கிற போதெல்லாம் இந்த தண்ணியை நம்ம குளித்தோம்னா தலைமுடி கொட்டுறது நிற்கும். ஸோ ஒரு சின்ன வயசுலேருந்தே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா அவங்களுக்கு அந்த க்ரே ஹேர் வர்றது தள்ளி போடப்படும் அவ்வளோ சீக்கிரம். இப்போ சின்ன வயசுலேயே வர்றது இல்லை, அந்த மாதிரி வராது. ஸோ அது மாதிரி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், முடி நல்லா வளரும், நல்லா அடர்த்தியாகவும் வளரும், க்ரோத் நல்லா இருக்கும், அந்த ரூட்
ரூட் ஹேரோட ரூட் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இது ஒரு நல்ல விட்டமின், எல்லா விதமான சத்துக்களும் கொடுக்கும். இதில் வேறு ஒன்றும் பண்ணலாம். இப்போ ரேக்கி படித்தவங்க என்ன பண்ணலான்னா, இந்த தண்ணியை மேக்னடைஸ் பண்ண இந்த வாட்டரை வந்து ரேக்கி சிம்பிள்ஸை போட்டு அதை இன்னும் இன்னும் பல மடங்கு அதிகமாக எனர்ஜைஸ் ஆகி அதை வந்து அவங்க வீடு கிளென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ளே தெய்வ கடாட்சம் கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது மேக்னெட்டோ தெரப்பி. இன்னும் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம சத்யா மேமை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேயா? ஓகே, இப்போது இது கூட வந்து எனக்கு ரேக்கி என்கிட்ட தீட்ச இனிஷியேஷன் வாங்கிக்கிட்ட ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸோட நான் ஃபீட்பேக் இதில் போட்டிருக்கேன், அதையும் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. அந்த ஒரு ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேர் வந்து ஒருத்தவங்க ஜெய் சந்தோஷப்பிரியா, இன்னொருத்தவங்க வந்து மாலினி. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க சொல்லியிருக்காங்க, அதையும் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சத்யா மேம், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ 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 ஆல். உங்கள் ஃபீட்பேக், உங்களோட மெசேஜ், கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே இதை கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு அவங்கவுங்க அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஓகேயா? எல்லா பலனும் உங்களுக்கும் கிடைக்கும். எல்லா பலனையும் பெற்று நல்ல நலமுடன் வாழ்க வாழ்க வாழ்க. தேங்க்யூ 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 மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். எனக்கு கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, நிறைய ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வச்சு நம்ம லைஃபையே சேஞ்ச் பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மேம், ரொம்ப பிடிச்சிருக்கு கிளாஸ் மேம். ஹாய் மேம், உங்கள் கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டேவே தீட்சை வாங்கின உடனே எங்களுக்கு வந்து ஆற்றல் ரொம்ப அபரிவிதமாக இருந்தது, நல்லா உணர முடிஞ்சுது. அது வந்து கண் வழியாக ஒரு அனல் மாதிரி வெளிவரது நல்லாவே உணர முடிஞ்சுது. ஸோ நைட் வந்து எல்லாமே ஸ்டார்டிங் டு எண்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர், பாஸ்ட், என்னென்ன லைஃப்பில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே சூப்பராக தெரிய வந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ.